ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூன்லீட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 10 ஐ இம்ப்ரூவ் த வேர்ல்ட். இன்னைக்கு உள்ள எபிசோட் நல்லா சுவாரஸ்யமா போகும், அதனால ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் ஏற்கனவே போட்ட வீடியோ எல்லாத்தையுமே நான் பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ நல்லாவே புரியும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இனிமேல் நம்மளோட இன்வெஸ்டிகேஷனையும் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே ஸ்லோவா தான் நம்ம பண்ணி ஆகணும். நம்மளுக்கு அவ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததை கொஞ்சம் கூட அவ கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அவன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க ரெண்டு பேரும் ஹாட் பாட் ஃப்ரெண்ட்ஸா மாறிட வேண்டியதுன்னு மாக்கிட்ட கேட்டோன்னு என்ன நடந்தாலும் அவ கூட ஒரே தட்டுல நான் சாப்பாட மட்டும் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லைன்னு சிக்கி சொன்னோன்னு. ஆனா கொஞ்ச நாள்லயே இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற எல்லாரையுமே ஐடென்டிஃபை பண்ணிட்டா. நீங்க எந்த மாதிரி பனானாவை எங்களுக்கு டிமாண்ட் பண்ணாலும் அவளே மாதிரி அவுட்ஃபிட்ல மட்டும் எங்களால இருக்கவே முடியாதுன்னு ஆக்கோவும் ஏரிஸும் பார்த்து புலம்பிட்டு இருப்பாங்க. ரோனா கூட நான் ஃபியூச்சர் பிளானை டிஸ்கஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு மார்க்கெட்ட சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தேவையான கோலை நான் அடைஞ்சிட்டேன், இனிமேல் எனக்கு இங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதனால நான் இந்த சிட்டியை விட்டு கிளம்ப போறேன். ஆர்கனைசேஷனோ மீதி இருக்கிற வேலை எல்லாத்தையுமே நீனே பாத்துக்கோன்னு ரோனா சொல்லிட்டு இருப்பான். கேரன் ஃபோர்ஸ் அப்பனா இந்த இடத்தை விட்டு போக போறாள். உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தங்க குறையறனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா அவ செத்துட்டேன்னு சொல்ற விஷயம் மட்டும் மத்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சுன்னா அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் முடியும். அதனால அவங்க ஃபேமிலியில ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு நீங்க எந்த கிளம்பு சொன்னோன்னு அவ செத்த விஷயத்தையும் நீ ஒரு அண்டர் கவன் ஏஜென்ட் சொல்ற விஷயத்த நான் ஃபர்ஸ்ட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டேன். நீ கொடுத்த வார்னிங்க்கு ரொம்ப நன்றின்னு மார்க்கெட்ட சொன்னோன்னு நான் இதுவரைக்கும் பார்த்த ஹியூமன்லயே நீ தான் ரொம்ப பெஸ்டா இருந்துட்டு இருக்க. கூடிய சீக்கிரத்துல என்னோட மேஜஸ்டி கிட்ட உன்னை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ரோனா சொன்னோன்னு நீ சொல்றதை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்கு. கடைசியா ஒரு பர்சனலான வார்னிங் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஷிக்கின்னு சொல்லிட்டு அவன் கூட ஒரு ஃபாலோவர் வாழ முடியும்
அப்புறம் எதுக்காக டெமி ஹியூமன்ஸ் பயன்படுத்தி ஹியூமனாய்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டோன்னு, ஹியூமன்ஸை சேர்ந்தவங்க சாக்ரிஃபைஸ் இருக்கிற மாதிரி டெமி ஹியூமன்ஸை சேர்ந்தவங்களும் அந்த மாதிரி வேலையை பண்ணி தான் ஆகணும்னு அந்த பிரைட் சயின்ஸை சொன்னோன்னு, நீ சொன்னது எல்லாமே போதும், உனக்கு குட் பை சொல்றதுக்கான டைம் வந்துட்டு மாக்கட்டும், அவனை அழிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருப்பான். ராம்பரன் சிஸ்டர் அந்த இடத்துல நோக்கி வர்றதை பார்த்தோன்னு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள பார்த்து பயந்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம திரும்பி வரமாட்டோம் சொல்ற விஷயம் மட்டும் நம்ம ஃபாதருக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா குலுங்கி குலுங்கி அழுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பேசிட்டு அவங்களோட கிளாஸ் நோக்கி போயிட்டு இருப்பாங்க. ராம்பரன் சிஸ்டர் ரெண்டு பேருமே ரீசெண்டா ரொம்பவும் நைஸா மரண மாதிரி கேள்விப்பட்டோன்னு ரெண்டு பேர் பார்த்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்க, ப்ரொபோஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் போய் தேவையில்லாத விஷயம் எல்லாம் பண்ண நடக்கிறதே வேறன்னு ஷிப்பு போய் மிரட்டிட்டு இருப்பா. ஒன்னே மாதிரி உமன் எல்லாம் அவர்கிட்ட நிக்கிறதுக்கு லாயக்கே கிடையாதுன்னு, இனிமேல் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணனா நடக்கிறதே வேறன்னு மிரட்டிட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து போறதை பார்த்தோன்னே, இதனாலதான் பிரைட் சயின்ஸையும் வேலையை விட்டுட்டார் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. கூசுனோவோட பேரை கேட்டோன்னே ஈல்மா மொத்தமா அப்செட் ஆகி, எனக்கு இது அதிகமா தேவைப்படுதுன்னு ஒரு பாட்டில பார்த்து பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு இருப்பான். கேரன் அவன் ஃபேமிலி மேட்டர்னால நம்மளை விட்டு போயிட்டா, நம்ம குரூப்ல ஒரு ஸ்டூடெண்ட் கம்மி ஆயிட்டா, இனிமேல் எக்ஸ்ட்ரா ஃபன்லெஸ் அடையதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களான்னு கேட்டோன்னே, எக்ஸ்ட்ரா ஃபன்லெஸ் அவங்க ஷாக் ஆயிட்டு இருக்க, அவ டார்ச்சர் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த ப்ளூ லிசனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் ஸ்ட்ராங்கா இருக்கு. பிசிக்கலா சொல்லணும்னா நம்ம அவங்களுக்கு மேட்சே கிடையாது. ஜின் டைனா நான் நம்ம மூணு பேருமே அவளோட டிஃபென்ஸை முத பிரேக் பண்ணி ஆகணும். வாட்டரும் விண்டும் தான் அதோட எலிமெண்ட் மேஜிக்கா இருந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் அதோட ஹீலிங்கையும் சப்போர்ட் ஏபிலிட்டிஸையும் ஒரு வாட்டி கூட யூஸ் பண்ணதே கிடையாது. நம்ம யூஸ் பண்ண வைக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் குரூப்பா இருந்துதான் செயல்பட்டு ஆகணும். வாட்டரும் விண்டும் இருக்குன்னா கண்டிப்பா நம்மளோட குரூப் ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கினா மட்டும்தான் இதை எல்லாத்தையுமே சரி கட்ட முடியும். நான் கண்டிப்பா என்னோட பவ தான் இதுல நான் யூஸ் பண்ணுவேன்னு யூனா சொல்லிட்டு இருக்க. டைனாவும் மித்ராவும் மிடில் இருந்து நம்ம கேஸ்டருக்கு தேவையான சப்போர்ட் அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம பிசிக்கலும் மேஜிக்கல் ஏபிலிட்டிஸ் பயன்படுத்தி தான் அட்டாக் பண்ணியே ஆகணும்னு ஜின் சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரி அவங்க சம்மர் பிரேக் தொடங்கிறதுக்கு முன்னாடி ஃபைனல் லெசன் நடக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கோம். கடைசியா நீங்க மோதின இந்த ப்ளூ லிசார்டு மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு ப்ளூ லிசார்டா இருக்கிற சுவியையும் நான் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்கேன்னு மார்க்கெட்ட சொன்னோன்னு, இன்னொரு ப்ளூ லிசார்டான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே மொத்தமா அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பாங்க. போன வாட்டி நீங்க ஏழு பேரும் சேர்ந்து ஒரு லிசார்டு கூட சண்டை போட்டீங்க, நீங்க எதுவுமே கத்துக்கிடவே இல்லை. அதனால இந்த வாட்டி ரெண்டு குரூப்பா நான் ஸ்பிளிட் பண்ணி நான் மோத வைக்க போறேன்னு மார்க்கெட்ட சொன்னோன்னு, நான் தெரியாம ஒன்னு கேட்கணும்னு ஆசைப்படுறேன், இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்ட்ரென்த் தானான்னு அபிலியா கேட்டோன்னு, லிட்டிய விடவும் ரொம்பவும் பவர்ஃபுல் ஆனவன் சொல்லிட்டு சொன்னோன்னு, லிட்டி ஒரே அட்டாக்ல அவங்க எல்லாரையுமே பொழந்து கட்டிட்டு இருப்பான், நம்ம இவ்வளவு பிளான் பண்ணி எல்லாமே வேஸ்டா போயிட்டேன்னு சொல்லிட்டு எல்லாருமே கிறங்கி விழுந்துட்டு இருக்க. ஸ்வைன் சொல்றவா அவளோட பவர் எல்லாத்தையும் பயன்படுத்தி மத்த மூணு பேரை தம்சம் பண்ணிட்டு இருப்பா. சம்மர் பிரேக் ஆரம்பிச்சிட்டு அப்படி இருந்தாலுமே இங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கடுமையா படிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டு சிஸ்டர்ஸும் வீட்டுக்கு வராததுனால ராம்பரண்ட் கண்ணீர் மல்க எனக்கு கடிதத்தை அனுப்பியிருக்கான் வீட்டுக்கு வர சொல்லி, சென்சை நாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆசைப்படுறோம், சம்மர் பிரேக்லயும் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவீங்களா, நீங்க டீச் பண்ணக்கூடிய எல்லா கிளாஸுக்கும் தேவையான பேய நாங்களே உங்களுக்கு தாரோம்னு ஆபெல்லாம் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சொன்னோன்னு, சிப்பு யூனோ உங்க ஃபாதர் உங்களை திருப்பி அனுப்ப சொல்லி எனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க, எதை நினைச்சு எங்களுக்கு கவலை இல்ல, ஆறு மாசம் நாங்க இங்கே இருந்து படிக்கணும்னு நினைக்கோன்னு சிப்புவும் யூனோவும் சொல்றத கேட்டோன்னு, இந்த விஷயம் மட்டும் ராம்பரனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்ணீர் கடல்ல அவனோட வீட்டுக்கே மூழ்கடிச்சிருவான்னு மார்க்கெட்ட யோசிச்சுட்டு இருக்க. ஷிக்கி நம்மளோட பிளான் என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டோன்னு, ஒரு வாரம் இந்த லெசனை தள்ளி போடுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னோன்னு, ஷிக்கி நீ இந்த மாதிரி சொல்லுவேன் நீ நினைச்சு கூட பாக்கலன்னு மார்க்கெட்ட கரங்கிட்டு இருப்பான். அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட மார்க்கெட்டோ பாக்குறத பார்த்தோன்னு, ஓகே ஒரு வாரம் நம்ம லெசனை தள்ளி போடுறேன்னு அவன் சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஷிப்பும் யூனோ உங்களோட சம்மர் பிரேக்கோட ரெண்டாவது ஆஃப் நடக்கும் போது நீங்க கண்டிப்பா உங்க வீட்டுக்கு போயே ஆகணும், அதுதான் கண்டிஷன் சொன்னோன்னு, ஆனா நாங்களும் மத்தவங்க மாதிரி அதிகமா படிக்கணும்னு ஆசைப்படுறோம் சொன்னோன்னு, நீங்க இன்னும் ரெக்கவரி ஆயிட்டு தான் இருந்துட்டு இருக்கீங்க, அதனால நான் சொன்ன மாதிரியே உங்களோட ஃபாதரோட மைண்ட் படி நீங்க வீட்டுக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றதை கேட்டோன்னு, எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையே இல்லை கூசுனவோ, உனக்கு தான் நாங்க தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும், கலினியான கூடிய சீக்கிரத்துல பிடிச்சிருவோன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அனிஸ்லாண்ட் ஃபேமிலி லேண்ட்ல ஒரு பகுதியை உனக்கு நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு ஏவா சொன்னோன்னு, அதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை, நீங்க பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ற ஒரு புக்கை எனக்கு கொடுத்தாலே போதும், கூசுனோவோ அவனோட ட்ரேடிங் கம்பெனி எனக்கு அதிகமான ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அதனால அவனுக்கு கண்டிப்பா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புக்கை தான் நான் கொடுத்தே தீருவேன்னு ஏவா முடிவு பண்ணிட்டு இருப்பா. அடுத்த நாள் ஜின்னோட குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாருமே முயற்சி செஞ்சு லிட்டிய அடிப்பணிய வச்சுட்டு இருப்பாங்க. உங்க பாட்டியை சேர்ந்த நாலு பேருமே சேர்ந்து லிட்டிய நீங்க ஒரு வழியா உங்க வசம் படுத்திட்டீங்க, இருந்தாலும் உங்களுக்கு இது போதாது, வெர்ஷன் டூவை உங்களுக்கு இப்போ கொடுக்கறதுக்கான டைம் வந்துட்டு சொன்னோன்னு, என்னது வெர்ஷன் டூவான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. லிட்டி அவனோட பவரை பயன்படுத்தி அவங்களை தாக்குறதுக்கு தயாராகி அவனோட சப்போர்ட் ஸ்பெல்ல யூஸ் பண்ணோன்னு அதை நான் மொத்தமா முடிவு பெற உடவே
கொல்லவே மாட்டேன்னு ஜீன் அவனோட சுவாட பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். ஆனா லிட்டி அதை தடுத்துட்டு அவனோட டெயில பயன்படுத்தி ஜின்ன பறக்க விட்டுட்டு இருப்பான். ஈசுமா அவனோட பேரியரை பயன்படுத்தி ஜின்ன காப்பாத்திட்டு அடுத்ததா மானா இன்டர்ஃபென்ஸ் பயன்படுத்தி லிட்டி அவனோட பவர் மூலமா அவங்க எல்லாரையுமே ஐசால உரைய வச்சுட்டு இருப்பான். அதே நேரத்துல மித்ரா அவனோட சுவாட பயன்படுத்தி கூட சண்டை போட்டுட்டு இந்த முட்டால கண்டிப்பா நம்ம அடிபணியை வச்சே ஆகணும்னு மித்ரா சொன்னோன்னு சுவைக்கு கோவம் வந்துட்டு இருக்கும். அவன் வயித்திலேயே ஓங்கி ஒரு கிக் கொடுத்தவன அடிபட்டு மட்டையாயிட்டு இருப்பான். திடீர்னு இவனால எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாற முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்க. அடுத்ததா வேகமா டைனாவோட பின்னாடி போய் அவனோட ஷீல்ட பயன்படுத்தி டைனாவை தாக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அவளோட வெப்பனை பயன்படுத்தி மித்ராவை தாக்கணும்னு ஷிஃபு அவளோட இன்டிகிரஜியான்னு சொல்ற பவரை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பான். அந்த இடமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அவ கிட்ட வந்துட்டு இது எல்லாம் பத்தாதுன்னு சொல்ற விதத்துல பார்த்து ஒரு வில்லத்தனமா சிரிக்கிறத பார்த்தோன்னே இந்த பேச பார்த்தா எனக்கு ஏதோ பயங்கரமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சிப்பு பார்த்து பயந்துட்டு இருக்க. நரகன்னா என்ன சொல்லிட்டு ஸ்வை அவங்க மூணு பேருக்கும் காட்டினதை பார்த்தோன்னே இங்க நடந்த எல்லா தப்புக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு மாக்கிட்ட சொன்னோன்ன நீங்க தேவையில்லாம மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. திடீர்னு இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கரா மாறுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு சிப்பு கேட்டோன்னே ப்ளூ லிசார்ட்னு சொல்றவங்க லோ ரேங்கிங் டிராகன்ஸ் விடவும் ரொம்பவும் பவர்ஃபுல் ஆனவங்க. அவங்களோட பத்துல ஒரு பங்கு பவரை தான் உங்க மேல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது பத்துல ஒரு பங்கு அவங்க மூணு பேரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. கடைசி நேரத்துல எதுக்காக ஃபுல் பவரையும் பயன்படுத்தி சண்டை போட்டாங்க சொல்ல முடியுமா? நான் உங்களுக்கு ப்ராப்பரா இன்ட்ரோ பண்ண மறந்துட்டேன். ஸ்வைய பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபீமேல் சொல்ற விஷயத்தை சொன்னோன்னு யாராச்சும் அவளை பார்த்து முட்டாள் சொன்னா அவளுக்கு சுத்தமும் பிடிக்காது, கோவம் வந்து அவங்களை பிரிச்சு மேஞ்சிருவான் சொன்னோன்னு இதை நீங்க முன்னாடியே சொல்லிருக்கணும்னு அவங்க மூணு பேரும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. பிளீஸ் நாங்க இன்னொரு வாட்டி ஸ்வை கூட சேர்ந்து ஒரு ரீமேட்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னு அவங்க மூணு பேரும் சொல்லிட்டு இருக்க. அவங்க எல்லாருமே ஹாட்பாட் ரெஸ்டாரண்ட்ல ஒன்னா சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே அட்வென்ச்சர் கில்டோட மெம்பர்ஸா இருந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட லெவலை ரைஸ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமைன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டோ யோசிச்சுட்டு இருக்க. அவங்களோட க்ரோத் ரேட் அடிப்படையில தான் நாங்க லெவலை இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு லூட் ஏற்கனவே சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கும். ஷிக்கி நீ பண்ண ஹெல்ப்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இது மூலமா அவங்கள டேஞ்சர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு முக்கியமான வழியா இது இருக்கும் சொல்லிட்டு மார்க்கெட்டோ அங்கிருந்து கிளம்பிட்டு இருப்பான். இப்ப தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஷாப்ல அதிகமான பனானா இருக்கான்னு மார்க்கெட்டோ கேட்டுட்டு இருக்க. காட்டுக்குள்ள அவங்க அதிகமான மான்ஸ்டர் எல்லாத்தையுமே தாக்கி அழிச்சிட்டு இப்ப நம்ம 8th லெவல் கிட்ட போயிட்டோம். கூசுனோவா சென்சையோட லெசன் இந்த அளவுக்கு ரிசல்ட்ட கொடுக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. இதுல சிக்கிசனோட ஹெல்ப்னால தான் நம்ம இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வந்துட்டு இருக்கோம். சிக்கிய என்னோட கனவு கல்லனா தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். அவனை கல்யாணம் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏற்கனவே அவன் கல்யாணம் முடிஞ்சிருக்கான்னு அவனுக்கு தெரியலையே. ரெண்டாவதா மூணாவதா அவனோட வைஃபா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன்னு ஆபிலியா யோசிச்சுட்டு இருக்க. இப்ப நம்ம லேக்க நோக்கி போயிட்டு இருக்கோம். சிக்கிசனுக்கும் கூசுனோவா சென்சைக்கும் ஏதாச்சும் ஹெல்ப்ஸ் தேவைப்பட்டா நம்ம கண்டிப்பா பறிச்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எதையோ பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டு இருப்பாங்க. என்னன்னு பார்த்தா அவங்களுக்கு ஏத்தாப்புல ஒரு டெமி டிராகன் இருந்துட்டு இருக்கும். ஏபிலியா இதோட இன்ஃபர்மேஷன் உன்ட்ட ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டோம்னா இது ஒரு லோ ரேங்கிங்கான டெமி டிராகன், ஐஸ் தான் இதோட ரொம்ப வீக்கான சாலிட்டரி டைப். நான் ஏற்கனவே கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தனா லெவல் 90 இல்ல அதை விடவும் ஹையரான லெவல் கொண்ட 10 பார்ட்டி மெம்பர்ஸால மட்டும்தான் இது கூட சண்டை போட முடியும் சொல்லிட்டு இதுல போட்டிருக்குன்னு ஏபிலியா யோசிச்சுட்டு இருக்க. நம்மளோட கரண்ட் லெவல்ஸ் என்னன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டோம்னா எல்லாருமே 70-80 இருந்துட்டு இருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல நம்ம இதை தோக்கடிச்சு ஆகணும் சொல்லிட்டு அவங்க தாக்கதுக்கு தயாராயிட்டு இருப்பாங்க. அந்த டிராகன் கோவத்துல கத்துனோன அதோட சவுண்டு ரொம்பவும் பயங்கரமா இருந்துட்டு இருக்கும். அடுத்தது அதோட ஃபயர் பிரெத்த பயன்படுத்தி தாக்கதுக்கு தயாராயிட்டு இருக்கும். திடீர்னு ஏதோ ஒரு வேர் மாதிரி ஒரு பவர் வந்து அந்த டிராகனை கேப்சர் பண்ணிட்டு இருக்கும். எங்க என்னதான் நடக்கும் சொல்லிட்டு பார்த்தனா ஏரிஸ் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு இருப்பான். இவ என்ன விடவும் ரொம்பவும் குட்டியல இருந்துட்டு இருக்க. நான் ஒண்ணு குட்டி கிடையாதுன்னு அபிலியாவோட காலையே ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுட்டு என் மனசுக்குள்ள நினைச்சது இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு அவ பார்த்து கத்திட்டு இருக்க. உங்களே மாதிரி வீக்லிங் ஆளலாம் இது கிட்ட நிக்கவே முடியாது. உன்னோட டிட்டிஸ் ரொம்பவும் பெருசா இருக்கிறதுனால இது கூட உன்னால கடைசி வரைக்கும் நிக்கவே முடியாது. நம்ம ரெண்டு பேருமே ஒன்னாதான் இருந்துட்டு இருக்கு. அதுக்காக நீ சேர் பண்ணி ஆகணும்னு இவனை கிட்ட போய் சொல்லிட்டு பணம் மர மாதிரி நீ இருந்து என்னதுக்கு பிரயோஜனம் சொல்லிட்டு மித்ராவை போய் கலாய்ச்சிட்டு இருப்பாரு. நீங்க வீட்டுக்கு போற வரைக்கும் உங்களோட ஸ்கூல் ட்ரிப் முடிய போறதே கிடையாது சொல்லிட்டு அவளோட பவரை பயன்படுத்தி அந்த டிராகனை பறக்க விட்டுட்டு அவளோட ஐஸ் மேஜிக் பயன்படுத்தி அந்த டிராகனோட கதையை முடிச்சிட்டு இருப்பா. நீங்க எல்லாருமே உங்களோட கேம்ப் முடிய போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்ல இப்பந்தான் உங்களோட கேம்பே ஆரம்பிக்க போதுன்னு சொல்லிட்டு அவ திடீர்னு அங்கிருந்து காணாம போயிட்டு இருப்பா. நம்மளோட சம்மர் பிரேக்க கண்டிப்பா நம்மளால மறக்கவே முடியாதுன்னு எல்லாருமே ஆச்சரியத்தோட நின்னு பாத்துட்டு இருப்பாங்க. அதோட இந்த எபிசோட் முடிஞ்சிரும். ஜின்னோட கேங்க சேர்ந்தவங்க சம்மர் பிரேக் டைம்லயும் அவங்களோட லெசனை கத்துக்கிட்டே ஆகணும் சொல்லிட்டு மார்க்கோட்டோவோட லெசன் அடிப்படையில அவங்க காட்டுக்குள்ள நுழைஞ்சு அதிகமான மான்ஸ்டர் கூட சேர்ந்து சண்டையை போட்டு ஒரு பவர்ஃபுல்லான டிராகனை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அந்த டிராகன் அவங்கள கொல்ல போற நேரத்துல எரிஸ் அந்த இடத்தை நோக்கி வந்துட்டு அவளோட பவரை பயன்படுத்தி அந்த டிராகன் எல்லாத்தையும் தாக்கி அழி
கழிச்சுட்டு அவங்களோட சம்மர் கேம்பை இப்பதான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவ கிளம்பிட்டு இருக்கு. அடுத்ததான் என்னெல்லாம் நடக்க போகுது சொல்றத அடுத்த எபிசோட்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.